பிள்ளைங்களா, கிறிஸ்துமஸ் சீசன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்ல? எங்க இப்ப டிரெஸ் வாங்கணும்னா அது வாங்கணும்னா டாடி மம்மிக்கு தான் ரொம்ப தகராறு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது போகட்டும். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல எல்லாரும் ஏஞ்சல் டிவி முன்னால உட்கார்ந்துட்டீங்க, தொடர்ந்து ப்ரோக்ராம பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ப்ரோக்ராம்ல கூட ராபியனே வந்திருக்காங்க, துபாயில இருந்து வந்திருக்காங்க. அங்க விக்டரி வாக்கர்ஸ் சர்ச்ல இருந்து வர்ஷிப் லீடரா வந்திருக்காரு. ஸ்வீட்டிக்கா கூட வந்திருக்காங்க. ஆமா, பக்கத்துல நம்ம கேப்டன் ஜான்சன், யாரு சாண்டியுடைய அப்பா. அப்பா ஹாய் கிட்ஸ். அப்புறம் யாரு, ராபியுடைய அண்ணே. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஜார்ஜி. அப்புறம் அங்கிள் அப்புறம் உட்காந்துருக்கோம். இப்ப ஒரு பாட்டு பாட போறீங்க. ஐயோ என்ன கிறிஸ்துமஸ் பாட்டு இல்லாம கிறிஸ்துமஸ் உண்மைதானே? எல்லாம் கிட்டார் எல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்கீங்க. லோகனா நான் கூப்பிடுறேன். எக்ஸாக்ட்லி. லோகன் கொஞ்சம் பாப்பா, இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க? நம்ம என்ன பாட்டு பாட போறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுறதா இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாடுறதா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் உட்காந்து பாக்குறாங்க, நிறைய பேரண்ட்ஸ் உட்காந்து பாக்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு பாட போறோம். பாடிடலாம். ஓகே. இது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி, சோ மகிழ்ச்சி நம்ம தேடி வந்திருக்குது. ஜாய் டு த வேர்ல்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஜாய் டு த வேர்ல்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். வரப்போறாரு அந்த மகிழ்ச்சியினாலதான் இந்த பாடல் கட்டப்பட்டது. முதல் வருகையை பத்தி நம்ம பாடுறோம். முதல் வருக பாட்டு ரெண்டாவது வருகையை பத்தியும் அந்த மகிழ்ச்சியை தெரியப்படுத்துறாங்க இந்த பாடல்ல. அதாவது சங்கீதம் 98 பேஸ் பண்ணிதான் இந்த பாட்டு எழுதப்பட்டதான். இதை எழுதினவர் வந்து ஐசக் வாட்ஸ் என்பவர். புரிஞ்சா? படிச்சிருப்பீங்க, நீங்க தான் காலேஜ்ல எம்ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். ராபிக்கும் நிறைய தெரியும், ஜானிக்கு தெரியும், அமைதலா இருப்பாரு. ஆனா நீங்களும் சொல்லணும், நம்ம அந்த இடத்தை பத்தி பேசுறோம், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதே இவரு தான். அது உண்மைதான். அதனால ஐசக் வாட்ஸ் தான் இந்த பாட்டை எழுதினாராம். ரெண்டாம் வருகைய மீன் பண்ணி தான் எழுதினாராம். ஆனா முதலாம் வருகைக்கு என்று அந்த பாடல பாடினாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி. ஆனாலும் ரெண்டாம் வருகை என்பது அப்பயே பாடப்பட்டிருக்கு. நீங்க உங்களுக்கு வேற என்ன தெரியும்பா? அவரு லண்டன்ல அவரு இருக்கிறாரு. ஓகே. 4 வயசுலயே அவரு இந்த லத்தீன் மொழியா அழகா பேசியிருக்கிறாரு. அவங்க அப்பாப்பா, ஹி வாஸ் எ கிரேட் டீச்சர். எக்ஸாக்ட்லி. ஆமா, அதனால மகனுக்கு லத்தீன் மொழிய சொல்லி கொடுத்தாராம் 4 வயசுல. 4 வயசுல. வேற உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இறையியல் கல்லூரியில படிச்சு அப்புறம் அவருடைய பாட்டு வந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சு. வேற உங்களுக்கு என்ன தெரியும்பா? 17-18 இந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு. அவரதான் ஆக்சுவலி நம்ம கிறிஸ்தவ
ஏன்னா பாமாலை ஆங்கில பாமாலை பாடல்களினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியுமா. என்ன ராபி பேசாம இருக்கீங்கப்பா? இல்ல, இந்த ஜாய் டு தி வேர்ல்ட் வந்து கிறிஸ்துமஸ்க்கு யூஷுவலா பாடுற பாட்டு. நீங்க அது செகண்ட் கமிங் சொல்றது வந்து ஒரு புதுசா இருக்கு. ஐ அம் ஸ்டன்ட் வித் தட். ஓகே ஓகே, அப்படியே ஸ்டன் ஆகி இருக்காரு. சொல்லுங்க ஜார்ஜ், வேற என்னப்பா? 1718 எழுதி இருக்கிறாரு. அப்போ அவரை பத்தி அவருடைய கம்போஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு புக்கா போட்டிருக்காங்க. அதுல செகண்ட் கமிங்ல அந்த பாட்டு வந்திருக்கு. 1850 பிறகு இத வந்து கிறிஸ்துமஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ என்ன ஆண்டி, அதுக்கு பிறகு கிறிஸ்துமஸ்ல பாடி தீத்துட்டாங்க உலகம் ஃபுல்லா. அது எப்போ உலகம் ஃபுல்லா அந்த பாட்டு தெரிஞ்சதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா ஆண்டி? 1984 நினைக்கிறேன். 1984 போனியம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த டீம்? ஸ்கூல் டேஸ்ல இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கறது உண்டு. எஸ், அது ஒரு ஆப்பிரிக்கன் யூரோப்பியன் டீம். என்ன பியூட்டிஃபுல் பேண்ட் ஆண்டி! ஆப்பிரிக்கன்ஸ்னாவே ரொம்ப அழகா பாடுவாங்க நம்ம சொல்லி இருக்கோம். நீங்க ஆப்பிரிக்கால போய் கூட சேர்ந்து பாடியிருக்கேன். அதனால தம்பி ராபி வந்து கிரேட் சோலோ சிங்கர். எக்ஸாக்ட்லி. ஆமா, இவரு ஜானி அண்ணே. தம்பி அண்ணனை பத்தி சொல்லணுமா? அவரும் தான் ரொம்ப அழகா பாடுவாரு. சரியா? சரி, அப்ப இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஜாய் டு தி வேர்ல்ட் வந்து இரண்டாம் வருகைக்கென்று பாடப்பட்ட பாடல். எக்ஸாக்ட்லி. முதலாம் வருகையில பாடப்பட்டே இருக்கிறது, ஆனால் நாம் வந்து இரண்டாம் வருகைக்காக பாடிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு பாடல். அவருடைய வருகை வரம் பாடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு பாடல். என்ன சொல்றீங்க? ஒரு லைன் வருது. Joy to the world, the savior reigns. பத்திங்களா? அவர்தான் ஆளுகை செய்ய போகிறார். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் தெரியாம நம்ம சும்மா கிறிஸ்துமஸ் உடனே ஜாய் டு தி வேர்ல்ட் பாடுறோம்ல. ஓகே, அப்புறம் அடுத்த பாடல் சைலண்ட் நைட், ரொம்ப ஃபேமஸ் சாங். என்ன சொல்றீங்க? இல்ல அத கூட இவங்கள பாட சொல்லிடலாமா? பாட சொல்லலாமா? அப்ப லோகனை கூடுவோமா? லோகன் அந்த சைலண்ட் நைட் கொஞ்சம் போடுப்பா, இவங்க எல்லாம் பாடட்டும். அத பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லலாம். கிறிஸ்து குழந்தையா தூங்கின நேரத்துக்கு நம்மளையும் கூட்டிட்டு போகுது, நம்மளையும் அமைதியா தூங்காங்க. நிச்சயமாப்பா. ஆனா இந்த பாடல் 1818 ஆண்டு எழுதப்பட்டது இல்லையா? உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அந்த பாடலை குறித்து, நம்ம பேசியிருக்கோம். 1818 இந்த பாட்டு எழுதப்பட்டது. ஓவன் டோஃப் இந்த இடத்துலதான், அந்த கிராமத்துல, ஆஸ்திரியா நாட்டுல, சென்ட் நிக்கோலாஸ் சர்ச்ல அந்த பாடல் பாடப்பட்டது. அது யார் பாடினாங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த சர்ச்சுடைய ஃபாதர் நினைக்கிறேன். இது வந்து கேத்தலிக் சர்ச்ல, நிக்கோலாஸ் சர்ச்ல தான் ஃபர்ஸ்ட் பாடினாங்க. அது வந்து அந்த கேத்தலிக் ஃபாதர் பேரு வந்து ஜோசப் மோர். ஜோசப் மோர், எக்ஸாக்ட்லி. அந்த சர்ச்ல உள்ள குயர் மாஸ்டர், அந்த குயர் மாஸ்டர் வந்து அத கேள்விப்பட்டாராம். கேள்விப்பட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு அவருக்கு என்ன பண்ணாரு, இன்னும் அருமையா இருக்கு இந்த பாடல், இந்த பாடலை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச சமயம் அந்த சர்ச்ல உள்ள பெல்லோஸ் அதை எலி கடிச்சிருச்சான். வேற வழியே இல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட் ராபி மாதிரி ஒரு கிட்டாரை எடுத்துக்கிட்டாரு. அந்த கிட்டாரை எடுத்துட்டு அந்த கிட்டாரை போட்டு இந்த பாடலை பாடினாராம். காங்கிரிகேஷன் ஃபுல்லா பாட ஆரம்பிச்சிச்சான். அதன் பிறகு இந்த பாடல் எல்லா சபைகளுக்கும், நாட் ஒன்லி இன் கேத்தலிக் சர்ச், டு மெத்தடிஸ்ட் அண்ட் லுத்தரன் சர்ச், எந்த சர்ச் எடுங்க, சைலண்ட் நைட் இல்லாத பாடலே கிடையாது. உண்மையா இல்லையா? அதுதான் இந்த சைலண்ட் நைட்டை குறித்த ஒரு பெரிய ரகசியம். நான் என்ன கேள்விப்பட்டேன்,
அவர் வந்து ஒரு ஒரு வில்லேஜான ஒரு ஒரு பில்கிரிமேஜ் சர்ச்ல தான் அவர் பாஸ்டர் ஆபீஸ் போட்டிருக்காங்க. ஓகே. அந்த ஒரு அமைதியான நேரத்துல அவர் நடந்து போகும்போது இந்த வரிகள்லாம் மனசுல வந்துச்சு அப்படின்னு சொல்லுது. பட் அவர் எதை நினைச்சு எழுதினாருன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா ஸ்லீப் இன் ஹெவன்லி பீஸ்ன்ற ஒரு வார்த்தையை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாரு. உண்மையாகவே என்னுடைய இதயத்தெல்லாம் அப்படியே எழுதிட்டு போது ஒரு அமைதி அந்த பாட்டை பாடும்போது உண்மையாக வருது. பாடல் எழுதுறவங்களுக்கு தான் அந்த அமைதி நேரத்துல பாடல்கள் தோன்றது இல்லையா? எக்ஸாக்ட்லி ஆண்டி. அமைதியான காலை வேளையிலே எப்படி வரும்? இந்த அமைதியா அந்த காலை வேளையில அப்படியே ஆண்டி அனுபவத்துல பேசுறாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க அமைதியா உண்மையாதான் சொல்றேன் ஆண்டி. அமைதியா இருக்கும் போது எழுதுவாங்க, சந்தோஷமா இருக்கும் போது எழுதுவாங்க, எல்லா நேரத்திலயும் பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நமக்கு தூக்கம் இருக்கிற நேரத்துல இந்த அம்மா பாட்டு ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு அனுபவம். சரி, அது உங்களுக்கு இல்ல, நான் என்ன செய்யறேன் ஆண்டர்ட்டதான் கேக்கணும். ஆனா உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ல அங்கிளும் பாட்டு எழுதி இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். பாட்டு எழுதி இருக்காரு. ஆனா எங்க ராபில எல்லாத்தையும் மறந்துடுவாரு. கிட்டார வச்சாருனா, வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாருனா, அத வாசித்துக்கிட்டு மெய் மறந்து பாடல் தான்ப்பா, பாடல் மன்னன் அவரு. அது தெரியுமா? ஊர்ல இருந்து வர்றாருல்ல, எங்கூட பேசலாம் மாட்டாரு, நேரப்போ பியானோல உட்கார்ந்து பாத்தீங்களா? அதுதான், அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு கிருபப்பா. அதனால அதுக்காக நம்ம வந்து சந்தோஷப்படணும், ஆண்டவரை துதிக்கணும். இப்ப அந்த நாட்கள்ல உள்ள பாடல்களை பாத்தீங்கன்னா, நிறைய பாடல்கள், அதுவும் ஆங்கிலத்துல கேட்கவே வேண்டாம் நிறைய பாட்டு. ஆனா தமிழ்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நூற்றாண்டுகள் மாற 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 பாடல்களும் வித்தியாசமா பாடினாங்க இல்லையா? அதுல ஒரு பாட்டு, அந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதநாயக சாஸ்திரியார் எழுதின பாடல். அவர் எவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு? நிறைய பாட்டு எழுதியிருக்காருப்பா. அதுல வந்து ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார். என்ன அருமையா ஒரு அந்த பாடல பாடி இருக்கிறாருல, அந்த பாட்டு இப்ப நீங்க பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஸ்டான்ஸா தான். ஜார்ஜ், why can't you play the keyboard? Yes, auntie. Okay. இங்கிலீஷ் பாட்டு பாடிக்கிட்டு இருந்த காலத்துல எப்படியாவது அதை தமிழ்ல பாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு. ஆமா. Thanks, and அவரு வேதநாயகம் சாஸ்திரியாரு
இத பாடும்போது முதல் முதல அவருடைய உள்ளம் எவ்வளவு பொங்கி வழிந்திருக்கும்ல, ரொம்ப அருமையான ஒரு பாடல். அந்த பாடல இந்த நாட்களிலும் நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் பாடி மகிழணும். ஓகே, தேங்க்யூ ஜார்ஜ். இப்படி நம்ம பாடினோம்னா நிறைய பாட்டை சொல்லிக்கிட்டே போலாம். ஆரிவர் ஆராரோ கூட நம்ம மாசிலாமணி ஐயர் தான் எழுதினாரு. இன்னும் எல்லா பாட்டையும் நம்ம விளக்கமா சொல்லணும்னு சொன்னா இட் வில் டேக் டைம். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நம்ம வந்திருக்கோம். ராபியன் இருக்காங்க, நம்ம சாண்டி இருக்கா, பிள்ளைகளுக்காக ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சாங் பாடிருங்க, நாங்களும் ரசிக்கிறோம். அடுத்து நான் சாண்டிய கூட போறேன். நம்ம ராபியன கிட்டார் வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுங்க. ஓகே, இந்த சாங் வந்து நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல நான் கத்துக்கிட்ட ஒரு சாங், 30 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கிறிஸ்துமஸ் குறிச்சான பாடல். என்னதான் நம்ம கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணாலும், ஆனா ஆண்டவராகிய இயேசுவை நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம விசுவாசத்துல நம்ம அறியலன்னா நம்ம என்ன கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணாலும் அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல். இது இம்பீரியல்ஸ் ஒரு குரூப் வந்து இந்த சாங் ஃபேமஸ் ஆக்குனாங்க. சோ அதான் இந்த சாங். In the stars of Sandy work I see, on the wind he speaks with majesty, though he ruleth over land and sea, what is that to me? I will celebrate nativity, for it has a place in history. Sure, he came to set his people free. What is that to me? Till by faith I met him face to face, and I felt the wonder of his grace. Then I knew that he was more than just a God who didn't care, who lived away out there. And now he walks beside me day by day, ever watching o'er me lest I stray, helping me to find the narrow way. He's everything to me, he's everything to me, he's everything to me, he's everything to me, he's everything to me. ரொம்ப அருமையா இருந்துச்சு. சரி, இப்ப டைமே இல்ல, என்ன பண்ணு தெரியல. சாண்டிய கூப்பிட்டு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அம்மாவை பாட சொல்லி